இந்த உரையின் தலைப்பு என்னவென்றால் உயரும் பறையர். நான் வந்து பாற்போற்றும் பறையர்ன்ற என்னுடைய உரை 2 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது அப்போ வயது எனக்கு 72 74, அது வெளியிடப்பட்டது. என்னாலே நம்பவே முடியல. இன்று எனக்கு நண்பர்கள் உலகம் முழுதும் இருக்காங்க. இவர்களாக யார் என்றால், வாழ்க்கையில் உயர முடியும் என்று நிரூபித்து காட்டிய அன்பு பரிய சகோதர சகோதரிகள். இது வந்து பார்ட் 2 வச்சுக்கலாம், பகுதி 2. அதை பாராட்டி உணர்ச்சி வசப்பட்டவங்க எல்லாமே உண்டு. பல பேர் ஜாதி தங்கள் ஜாதி பேரை சொல்வதை அதை வந்து ஒரு வெட்கமாக கருதியவர்கள் இன்று அதை துணிவோடு சொல்கிறார்கள், பெருமிதத்தோடு சொல்கிறார்கள். அதான் முக்கியம். அந்த ஒளிப்பதிவு யாராவது பார்க்கலன்னா தயவுசெய்து பார்த்துருக்கேன். இப்போ நான் வயது 74ன்னு சொன்னேன். பல பேர் வந்து அரசியலுக்கு வரணும் ஆசைப்பட்றாங்க. அரசியலில் கட்சிகள் தொடங்குறாங்கலாம் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகள்லாம் பெரும் பதவிகள் தரேன்னு சொன்னாங்க. அது பேப்பர் செய்தித்தாளெலாம் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் உலகத்தின் தலை சிறந்த மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் யாருன்னு நான் பார்த்தா, அந்த காலத்தில் சாக்ரட்டிஸ் உங்களுக்கு தெரியும், பிறகு கார்ல் மார்க்ஸ், இன்னும் அம்பேத்கர், மகாத்மா காந்தியடிகள், தந்தை பெரியார், இவரெல்லாம் யார்? இவெல்லாம் முதலமைச்சராக இருந்தாங்களா, பிரதமர் பதவியாக இருந்தாங்களா? ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பதவி இருக்கும் போகும், பதவியில் இருப்பாங்க, அவங்கள எல்லாம் மறந்துடுவாங்க. நான் சொன்ன மனிதர்களை யாரும் இந்த உலகம் சரித்திரம் இருக்கும் வரை யாரும் மறக்கவே மாட்டார்கள். காரணம் என்ன? பதவி இல்லாமலே மக்கள் மனதை மாற்றியவர்கள். என்னுடைய நான் சொல்ல வந்தது என்னென்னா, வயது 84, நான் கட்டாயம் 100 வயது வாழ்வேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அவ்வளோ காலம் இல்லை, இன்னும் 2 ஆண்டுகளில் நான் வந்து உறுதியளிக்கிறேன். தீண்டாமையும் தாத்தப்பட்டிருந்து ஒதுக்குவது, ஒடுக்குவது, ஓரங்கட்டுவதெல்லாம் நிறுத்தப்படும், நிறுத்துவேன் என்று வாக்கு அளிக்கிறேன். இது வந்து இந்த வாழ்நாளில் நான் தொடர்ந்து போராடிட்டு வரேன். உங்களுக்கு முன்பே நான் சொன்னேன், சோகண்டி என்ற கிராமத்தில் 1 குடிசை விளக்கு என்ற அரசு திட்டத்தை செயல்முறைப்படுத்தினேன். பல விஷயம் சொன்னேன். ஒரு மாபெரும் மனிதர், அது அகராதியில் நேர்மை என்ற பேர் எடுத்துகிட்டு கக்கஞ்சின்னு போட்டுடலாம். அப்படிப்பட்ட இன்று நம்ம தெரிந்த அரசியல் அவ்வளோ நேர்மையை கடைபிடித்த அந்த மனிதரை வந்து ஒரு சுடுகாடுன்னு சொல்ல முடியாது, இடுகாடும் சொல்ல முடியாது, மலக்காடுன்னு சொல்லணும். கனவாப்பேட்டில் ஒரு பொது கைவிடமாக தேர்ந்த இடத்துல தான் அவரை போயிச்சிருந்தாங்க. அதை பார்த்து கண் கலங்கிய நான் அந்த இடுகாடை தத்து எடுத்து ஒரு அழகான பூங்காக மாற்றி கக்கஞ்சி அவர்களுக்கு என்னால் முடிந்த காணிக்கையை நாங்கள் செய்தோம். அப்புறம் நான் வந்து உங்களுக்கு முக்கியமாக பல விஷயங்களை சொன்னேன். அதில் வந்து இந்த வேலைக்கு ஆட்கள் எடுப்பது கூட என்னை பொறுத்தவரை, நான் எனக்கு தனிப்பட்ட முறையில் எங்கள் இல்லத்திலேயே இருக்கட்டும், எங்கள் அலுவலகமாகட்டும், இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறேன். ஏன்னா ரிசர்வேஷன் என்பது ஏதோ அரசு தான் கொடுக்கணும், அரசு மட்டும் கொடுத்தா இது இந்த சமுதாயம் முன்னேற முடியாது, எல்லோரும் தரலாம் வாய்ப்புன்றது தான் என்னுடைய கருத்து. நான் சொன்னதில் எல்லோரும் வரவேற்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கமருக்கட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன கமருக்கட்டை காட்டி அரசாங்கம் வந்து பிற்படுத்தப்படுதல் தாழ்த்தப்படுதலாம் ஒரு நீங்கள் ஆளுக்கு ஒரே மிட்டாயை காட்டி ஏமாச்சிட்ருக்காங்க. நீ ஒரு கடி கடிச்சுக்கோ, நீ ஒரு கடி கடிச்சுக்கோ. இந்த கமருக்கட்டை பார்த்த பிறகு பறையராகட்டும் பிற்படுத்தப்படாகட்டும் இதெல்லாம் என்னென்னா, ஏதோ அரசாங்கத்தை ஒரு குமஸ்தாவோ பியூனாக வேலைக்கு போனால் போகிறோன்னு அவங்களுடைய அச்சத்தை சுருக்கிடுறாங்க. உன் வெற்றியின் அளவு உன் மூளையின் அளவை பொறுத்ததல்ல, சிந்தனைகள் அளவை பொறுத்தது. சிந்தனை அப்படி சுருக்கிட்டாங்க. அதே உயர்ந்த சமுதாயத்தினருக்கு உங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாதுன்னு சொன்னவொடனே அவனா பண்ணால் இந்த கமருக்கிட்ட மிட்டாயை விட்டுட்டு பின்னாடி பார்த்தா இமயமலை தெரிஞ்சுது.
அந்த உயர்ந்த சமுதாயத்தில் தான் இன்றைய தொழிலில் மாபெரும் சக்தியாக விளங்குறாங்க. வெடிகாசன் அவர் 500 பெரும் தொழில்கள் சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 350 உயர்ந்த சமுதாயத்தில் தான் இருக்கும். என்னை பொறுத்தவரை இந்த தலித் சமுதாயத்தில் தொழில் செய்கிறவங்க பெரிய 500 ஒன்று 2 தான் இருப்பாங்க. என்றாலும் ஒரு மகிழ்ச்சியாக செய்ய சொல்ல போகிறேன். இது எப்படின்னா பிரெயின் வாஷிங் பேர். நீ தாத்தப்பட்டவன், நீ ஒடுக்கப்பட்டவன், இந்த இந்த வேலை தான் நீ செய்யணும், இது மேலே உன்னால் செய்ய முடியாது, செய்யக்கூடாதுன்னு மைண்டை கண்டிஷன் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு பருந்து, வானத்தில் பறக்கக்கூடிய பருந்தை போய் நீ சிட்டுக்குருவி சிட்டுக்குருவின்னு சொல்லிட்டாங்க. அந்த சிட்டுக்குருவி தான் சிட்டுக்கு பருந்து சிட்டுக்குருவி நினச்சிக்கிட்டு உயர பறக்கலது. அந்த நிலைமை தான் நான் சொல்ல போகிற செய்தி என்னென்னா, நான் பெரிய பட்டியலே போட்டிருக்கேன். இன்று வந்து இஸ்ரேல் நாட்டில் விஞ்ஞானிகளாக பழைய சமுதாயத்தில் வாழ்கிறார்கள். சிங்கப்பூரில் ஹோட்டல் நடத்துகிறாங்க, கம்ப்யூட்டர் சென்டர் நடத்துகிறாங்க, அபுதாபியில் இருக்காங்க, துபாயில் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க. நான் காரணம் யோசித்தேன், இவர்கள் மட்டும் எப்படி முன்னேறினாங்கன்னு. இந்த சமுதாயம் இவளுக்கு வந்து மனதில் உருவாக்கிய தடைகளை உடைத்தெறிந்து அவங்க போயிட்டாங்க. நீங்களும் உடைத்தெறியணும், அதான் விஷயம். அப்புறம் நான் கலைத்துறை, திரைத்துறை, விளையாட்டுத்துறையெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய இசை ஞானி யாருன்னா, இதில் ஒரு பாடகர், ஒரு கானா பாடகர், ஒரு ட்ரம் வாசிப்பவர், நடனம் ஆடுபவர், நடிகர், இயக்குனர். எனக்கு திரைப்படத்தை எல்லாம் தெரிஞ்ச விஷயம். எல்லாத்தையும் யார் முதல் 2-3 ஸ்தானத்தில் இருக்கணும் யார் பார்த்தா பரையர் தான். இவரெல்லாம் நான் பாராட்டை வணங்குகிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த சமூகம் இவர்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய கல்லை கட்டி கண்ணில் தள்ளி விட்டாங்க. ஆனால் அந்த கல்லை அவுத்துட்டு போய் மேலே வந்துட்டாங்க. அப்படி தான் நீங்களாம் இருக்கணும். அதனால் உங்களுக்கு வந்து நாங்கள் சொன்ன சேவையை சுருக்கமாக சொல்லிவிட்டு போய் என்ன செய்யணுன்றது மட்டும், நீங்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு என்ன செய்யணுன்ற 7 அறிவு நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் செய்த உதவிகள் தானா இந்த சமுதாயத்துக்கு. இது வந்து நாங்கள் ஏதோ ஒரு அரசியல் கட்சியோ இல்லை வந்து ஏதோ எதிர்பார்த்தோ செய்யலை. நாங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் இந்த சமூகத்தில் முன்னேற்றம் காண்பது. பெரிய மருத்துவர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் இவங்க வரணும், நாட்டை ஆள்பவர்களாக வரணும். அதனால் முதல் நான் சொன்னது சோகண்டி இந்த கிராமத்தில் ஒரு குடிசை விளக்கு அரசத்தை அறிமுகப்படுத்தணும். அடுத்தது கக்கஞ்சி உடைய சமாதியை அழகுபடுத்தி ஒரு என்று பெரிய பெரும் தலைவர்கள் பெரும் பணக்காரர்கள் வாழும் பகுதியில் போன்று அந்த இடுகாடு ஒரு பூங்காக மாற்றப்பட்டதுன்றதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அந்த பொரியே கக்கஞ்சி தான், நீங்கள் பெருமை அடையணும். அதனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லம் ஒலிம்பிக்ஸ்னு ஒன்று நடத்தினேன். இந்த ஸ்லம் ஒலிம்பிக்ஸ்ன்றதுனா உண்மையிலே உடல் உறுதி உள்ள உறுதியெலாம் உடையவர்கள் யார் என்றால், இந்த சமுதாயத்தால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற பட்டம் சுட்டப்பட்டவர்கள் தான். எங்கள் கிராமத்தில் இருந்தபோது எங்கிட்ட ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தார், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு 50 மூட்டை 100 மூட்டையை ஒன்று ஒன்றா தீ கட்டணில் ஏற்றுவார். எங்களை அசைக்கூட முடியாது, ஒரு குழந்தை கையில் இருக்கிற ஒரு கிலு இருப்ப மாதிரி இருக்கும் அது அந்த மூட்டை. அவர் உண்மையிலேயே வலிமையானவர்கள். அதனால் வந்து இவர்களாக போட்டி நடத்தினேன் குடிசை பகுதிகளிடையே. குடிசை பகுதியில் வாழ்பவர்கள் யாருன்னா அவங்க தான். ஆனால் அவங்கெல்லாம் பல சாதனைகள் போட்டி நடத்தி பரிசுகள் அவங்க கொடுத்தா. அப்போ தான் டிஜிபி எல்லாம் பெரும் தலைவர்கள்லாம் பங்கேற்றார்கள். அடுத்தபடியாக மனிதன் வந்து அமெரிக்கா எல்லாம் வந்து மனிதனை சந்திரனுக்கு அனுப்புகிறான். ஆனால் நம்ம ஊரில் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சாக்கெட்டில் அனுப்புகிறாங்க. அதை பாடம் நாராயணன் என்ற நண்பர், ஒரு அருமையான மனிதர், இது மனித உரிமை மீறல் என்று வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு தொடர்ந்தபோது அந்த வழக்கில் வந்து உயர் நீதிமன்றம் ஒரு உயர்நிலை குழு அமைத்தார், என்னையும் போட்டிருக்காங்க. நாங்கள்லாம் பாடம் நாராயணன் தலைமையின் கீழ் நாங்கள் வந்து இனியும் மனிதனை இந்த கழிவுநீர் தொட்டில் இறக்கிறத அனுமதிக்கூடாது என்று போராடி வெற்றி பெற்றுட்டோம். 90% வெற்றி பெற்றுட்டோம். 1% வெற்றி பெறணும். இதில் பெரும்பான்மையான இதனுடைய இந்த இது யார் சிறப்பு சார்னா பாடம் நாராயணன் அவர்களுக்கு கூட நாங்கள்லாம் அணிவகுத்து நிற்கிறோன்றதை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் தெருவோர குழந்தைங்கள்லாம் காணாத போயிடுது, அதை நான் வழக்கு தொடங்கினேன். அந்த தெருவோர குழந்தை ரெண்டு பேர் யாருனா, ரெண்டு பேரும் தலித் சமுதாயம் சார்ந்தவர்கள். ஏன்னா அவங்க வந்து வீடாக இருக்குது, ஒரு குடிசோட கிடையாது, தெருவோரத்தில் தான் படுத்துருக்காங்க. வானந்தான் கூரை இவளுக்கு. அதுக்கான உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தொடர்ந்தேன். அது நீங்கள் கூகுளில் போய் பார்க்கலாம். அந்த வழக்கு ரொம்ப ஒரு அந்த வழக்கால் பல நன்மைகள் நடந்திருக்கு. என்ன நன்மைன்னா, நான் கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று தான், ஒரு சிலை காணாது போனால், ஒரு உயிரற்ற சிலை காணாது போய் கண்டுபிடித்து ஒரு போலீஸ் துறை இருக்குது. ஆனால் குழந்தைகள் காணாமல் போனால்
அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் தனியாக ஒரு இலாக்கா உருவாக்கக்கூடாதான் கேள்வி வச்சோம். உங்களுக்கு தெரியும் அந்த ஏழை மக்கள்லாம் வந்து குறிப்பாக தாத்தா சமுதாய மக்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு புகார் கொடுக்கவே பயப்படுவாங்க. பாவம், அவன் குழந்தைய காணாது போனால் என்ன ஆகும்? இவங்கெல்லாம் சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க, அவங்களாம் பிளாட்ஃபார்ம் தான் இருக்காங்க, விடுங்க அப்படின்னா. ஆனால் அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க தெரியுமா? அது அந்த காட்சியை நான் விளக்க விரும்புகிறேன். நாகமூத்துன்னு நீதி அரசர், அவர் வந்து இந்த உலகத்தில் நீதின்ற எப்படி கக்கன் நேர்மைக்கு ஒரு அகராஜில் அவர் பெயரை வைக்கணுமோ அதே போல் நான் பார்த்த அற்புத நீதியரசர் நாகமூத்து அவர்கள் இந்த தெரு கொஞ்சம் காணாத போனோடனே அந்த வழக்கை நல்ல வழியாக அவர் முன்னாடி வந்தது. அவர் எவ்வளோ இதில் தீவிரமாக இருந்தார்னா மதுரை கோர்ட்டுக்கு இடையே பதவி மாற்றம் செய்த போது கேஸை கூட எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போ அந்த கேஸ் போது நடந்தது என்னன்னா, அவர் கேட்டார் அந்த புகார் கொடுத்த பெண்களை அழைத்து வர முடியுமான்னு கேட்டார். நாங்கள் சரின்னு சொல்லி, இந்த ரெண்டு பெண்கள் அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா திருவோரம் வாழ்பவர்கள், அவங்க வந்து தலையில் எண்ணெய் கூட பட்டிருக்காது, ஒரு பரட்ட தலையாக இருப்பாங்க. அவளை அழைத்து கொண்டு நீதிமன்றத்தை அழைச்சிட்டு போனோம். அங்கே காவல்துறையில் அவளுக்கு எளிதாக உள்ள உடலை உள்ளே வந்த உடனே நடந்த நிகழ்ச்சி வந்து அப்போ வந்து நம்ம நாட்டில் இன்னும் இதையும் படைத்தவர்கள் இருக்காங்கிறத நிரூபிச்சது. அப்போ நீதியரசர் அவனை கிட்ட வாங்கிட்டார், பயவிட வேண்டாம் சொல்லுங்கள் சொல்லி கேள்வி கேட்டார். அப்போ ஒரு பெண்மணி சொன்னாங்க, எனக்கு வந்து பெண் குழந்தை ஆண் குழந்தை கிடையாது, எனக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை கிடையாது, பெண் குழந்தை வேணும்னு சொல்லி இங்கேருந்து மூணு முறை அலுமியல் மங்காபுரம் திருப்பதி கிட்ட போயிட்டு வந்தேன், இங்கேருந்து நடந்தே போனேன். அதாவது வசதியானெல்லாம் சொல்கிறாங்கன்னா அது அவள் ஏழைங்க தானே, ஒன்று போன நல்லது தானன்ற மாதிரி குளிருமா நினைப்பொருள் இருக்காங்கன்றத மறந்துடாதீங்க. அப்போ வந்து ஒரு அந்த பெண் அழுதுகிட்டே சொன்னாங்க, நான் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு தெரியும், எனக்கு ரெண்டு முந்தானில் ஒரு முந்தானில் பையனை முடிச்சு போட்டுருவேன், இன்னொன்று பிள்ளைய முடிச்சு பொண்ணை முடிச்சு போட்டுருவேன். காலையிலேருந்து பார்த்தா அந்த முடிச்சில் காணும், குழந்தையை காணும். அது இருக்க ஒரு கேமரா ஒரு கம்பெனியில் இருக்குது, அந்த கேமராவில் லென்ஸு பழுதஞ்சி போச்சு, சரியாக தெரியல. அந்த வழக்கு நடந்து இந்த குழந்தை கண்டுபிடிக்கப்படலை, ஆனால் அந்த பெண் அழுதாங்க. அப்போ நீதி அரசு கேட்டார், ரொம்ப அப்படியே நெகுந்து போயிட்டார், இன்றைக்கி நீ வந்தீங்களே என்ன ஆச்சு, இப்போ உங்கள் வருமானம் போயிடுமே, கோர்ட்டு ஒரு நாள் கோர்ட்டு வந்துட்டிங்களே, அந்த அம்மையா நீ கூலி போச்சு, நான் குழந்தை வேணுமே நாங்கள். உடனே அவர் வந்து கோர்ட்டில் கேட்டார், யாராவது இங்கு நல்ல உள்ளவர்தா, இந்த ரெண்டு பெண்மணிகளுக்கும் ஊதியம் போயிடுச்சு, தயவுசெய்து கொடுங்க. நாங்கள் புகழியின் அரசு வழக்கு அறிஞர் ரெண்டு 5000 ரூபாய் கொடுத்தாரு, அது ரெண்டு பெண்களுக்கும் ஆளுக்கு 5000, கோர்ட்டில் கை தட்டினாங்க. அப்போ நீதி அரசனார் கோர்ட்டில் கை தட்டுவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல கை தட்டு அப்படின்னாரு. இந்த தெரு கொஞ்சம் காணாத போனோடனே அந்த வழக்கை நல்ல வழியாக அவர் முன்னாடி வந்தது. அவர் எவ்வளோ இதில் தீவிரமாக இருந்தாருன்னா மதுரை கோர்ட்டுக்கு இடையே பதவி மாற்றம் செய்த போது கேஸை கூட எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போ அந்த கேஸ் போது நடந்தது என்னன்னா, அவர் கேட்டார் அந்த புகார் கொடுத்த பெண்களை அழைத்து வர முடியுமான்னு கேட்டார். நாங்கள் சரின்னு சொல்லி, ரெண்டு பெண்கள் அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோரம் வாழ்பவர்கள், அவங்க வந்து தலையில் எண்ணெய் கூட பட்டிருக்காது, ஒரு பரட்ட தலையாக இருப்பாங்க. அவரை அழைத்து கொண்டு நீதிமன்றம் அழைச்சிட்டு போனோம். அங்கே காவல்துறையில் அவளுக்கு எளிதாக உள்ள உள்ளதை உள்ளே வந்த உடனே நடந்த நிகழ்ச்சி வந்து இப்போ வந்து நம்ம நாட்டில் இன்னும் இதையும் படைத்தவர்கள் இருக்காங்க நிரூபிச்சது. நீதி அரசர் அவங்க கிட்ட வாங்கிட்டாரு, பயவிட வேண்டாம் சொல்லுங்கள் கேள்வி கேட்டார். அப்போ ஒரு பெண் சொன்னாங்க, எனக்கு வந்து பெண் குழந்தை ஆண் குழந்தை கிடையாது, எங்கள் ஆண் குழந்தை பெண் குழந்தை கிடையாது, பெண் குழந்தை வேணும்னு சொல்லி இங்கேருந்து மூணு முறை அலுவலியல் மங்காபுரம் திருப்பதி கிட்ட போயிட்டு இருக்கோம், இங்கே நடந்தே போனேன். அதாவது வசதியானெல்லாம் சொல்கிறாங்கன்னா அது அவள் வேலைங்க தானே, ஒரு போன நல்லதுன்ற மாதிரி குருதுமாக நினைப்பொருள் இருக்காங்கன்றத மறந்துடாதீங்க. அப்போ வந்து அந்த பெண் அழுதுகிட்டே சொன்னாங்க, நான் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு தெரியும், எனக்கு ரெண்டு முதல்ல ஒரு முதல்ல பையனை முடிச்சு போட்டுருவேன், உங்களுக்கு பிள்ளைய பொண்ணை முடிச்சு போட்டுருவேன். காலையிலேருந்து பார்த்தா அந்த முடிச்சில் காணும், குழந்தைய காணும். அது இருக்கு ஒரு கேமரா ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கேமராவில் லென்ஸு பழுதி போச்சு, சரியாக தெரியல. அந்த வழக்கு நடந்தது குழந்தை கண்டுபிடிக்கப்படல, ஆனால் அந்த பெண் அழுதாங்க. இப்போ நீதி அரசு கேட்டார், ரொம்ப அப்படியே நெகுந்து போயிட்டார், இன்றைக்கி நீ வந்தீங்களே என்ன ஆச்சு, இப்போ உங்களுக்கு வருமானம் போயிடுமே, கோர்ட்டுக்கு ஒரு நாள் கோர்ட்டு வந்துட்டீங்களே, அந்த அம்மையா நீ கூலி போச்சு, அந்த குழந்தை வேணுமேண்டாங்க. உடனே அவர் வந்து கோர்ட்டில் கேட்டார், யாராவது இங்கு நல்ல உள்ள வந்தால் இந்த ரெண்டு பெண்மணிகளுக்கும் ஊதியம் போயிடுச்சு, தயவுசெய்து கொடுங்கன்னா. புகழியின் அரசு வாழ்க்கைஞ்ச ரெண்டு 5000 ரூபாய் கொடுத்தாரு, அது ரெண்டு பெண்களுக்கு ஆளு 5000, கோர்ட்டில் கை கட்டினாங்க. இப்போ நிதி அரசு கோர்ட்டில் கை கட்டுவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல கை கட்டிட்டாங்க.
அதாவது வாழ்க்கையில் நல்லவர்கள் இருக்காங்கன்ற பொருள்தான் சிறந்த மனிதர்கள். அவரோட பாரதிதாசன் ஒரு நீதிபதி, ரெண்டு பேரும் சேர்ந்து அற்புதமான நீதிபதிகள், மனிதர்களையும் உட்பட நீதிபதிகள். அந்த கண்ணில் உண்மை கண்ணீர் வருது. அந்த வழக்கு விசாரிக்கப்படும் பொழுது அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப அவர் அதிர்ச்சியான செய்தி. நான் சொல்ல ஒரு செய்தி என்னன்னா, இது வந்து இந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்காக இல்லை, இங்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும், இந்த குழந்தைகள் திருடு போகுது. அது எந்த குழந்தைகள் திருடு போகுதுன்னா, ஏழை குழந்தைகளாக இருக்கும், பிளாட்ஃபார்ம்ல வச்சு அம்மா வந்து குழந்தைய பெற்றுட்டு ரோட்ல விட்டுட்டு குழைப்பு தேட இறை தேட வேலைக்கு போயிடுவாங்க. நல்ல இதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய நம்ம கடமை. நீங்கள் வந்து ஊரில் குழந்தைங்கள பாதுகாப்பது ஒரு மாபெரும் ஒரு ஈன செயல்னா, குழந்தைங்களை திருடுவது. அது ஏழை குழந்தையாக இருந்தால் கூட 10 லட்சம் ரூபா, அது ஏன் திருடுறாங்கன்றதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நல்லா பேசிட்டு இருக்கோம், நம்ம எதுக்கு திருடுறா, நீங்களே கூகுளில் போய் ரிசர்ச் பண்ணுங்க, அது கொடுறோம். அதனால் குழந்தைகளை பாதுகாக்கிறது கட்டாயம். அதில் நீ அதாவது என்ன ஒரு புள்ளி வர சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு இந்தியாவில் 27 குழந்தைகள் திருடு போகுது, அதில் 14 குழந்தைகள் கண்டுபிடிக்க முடியவே இல்லை அப்படின்றாங்க. இந்த செய்தியை பதிவு பண்ணிக்கங்க. எனது ஆபத்து யாருன்னா, நல்ல ஒரு கட்டிடம் சுவர் கதவு சிசிடி கேமரா வைக்க பணக்கார குழந்தைகள் வராது. ஏழை குழந்தைகள் பழைய குழந்தைங்க திருடு போகிறாங்க, குழந்தைகள் குழந்தைகள் தான். நான் அதில் அதை பொறுத்தவரை எந்த குழந்தையும் திருடு போடக்கூடாது. இருந்தாலும் ஏழை மக்கள் குறிப்பாக உது பெருமா ஊரில் வாழும் மக்கள்லாம், ஒதுக்கப்பட்ட மக்கள்லாம் தேசிய குழந்தைகளை பதிலாக பாதுகாத்துங்க. இந்த நீதியரசன் ஒன்று செய்தார், சில குழந்தைகள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக இன்னும் கண்டுபிடிக்கல, அவங்களெல்லாம் வந்து நஷ்ட ஈடு ஒரு குழந்தைக்கு 5 லட்சம் ரூபா வீதம் பெற்றோர் கொடுக்கப்பட்டு ஒரு ஆணை பிறப்பித்து அந்த பணம் வழங்கப்பட்டது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதனால் என்னுடைய அடுத்த சேவை என்னென்னா, இந்த ஏன்னா இதெல்லாம் காரணம் நான் சொன்னேன், மாபெரும் தலைவர்கள் இன்ஸ்பயர் பண்ண தலைவர்கள் பேரெலாம் சொன்னேன், மகாத்மா காந்தி பேர் சொன்னேன், கார்ல் மார்க்ஸ் பேர் சொன்னேன், தந்தை பெரியார் அம்பேத்கர், இதெல்லாம் சிந்தனையாளர். நான் அது போகிற ஒரு சிந்தனையாளராக வரதான் விரும்புகிறேன். சிந்தனைகள் மூலம் சமுதாயத்தை மாற்ற நினைக்கிறேன். வேறு எதுவும் எனக்கு வந்து இந்த ஜனாதிபதி விருதுலாம் விடுறாங்க, அதெல்லாம் கூட அப்ளை பண்ணுறது இல்லை. ஏன்னா அந்த விருதுலாம் அப்ளை பண்ணால் என்ன ஆகுதுன்னா, விருது தான் அந்த சேவை செய்யணும் ஆகுது. இதெல்லாம் கடந்துட்டோன்றத நான் மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த திட்டம் என்ன பண்ணோம், ஸ்லம் ஆசம் அப்படின்னா ஸ்லம், சரி அது மண்புடி சேர்க்கலாம், மாளிகை இருக்கலாம், மாளிகை வீடு மோசமாக இருக்கும், ஆனால் மண்புடிசையாக அழகாக அவங்க வெளியே சாணம் தேய்ச்சி கோலம் போட்டுருக்கோம். நீங்கள் மண்புடி சேர்ந்தாலும் மாளிகை இருந்தாலும் அழகாக வச்சுக்கணும். ஸ்லம் ஆசம் இருந்தாங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, கையில் பணம் கிடையாது, பணம் இல்லாமலேயே மக்கள் உழைப்பை பெற்று கிட்டத்தட்ட ஒரு 120 குடிசை பகுதியில் தலைகளாக மாட்டிட்டோம். அந்த குடிசை பகுதி எப்படி இருக்குன்னா, மக்கள் வாழ பெரிதாகிடுச்சு. அங்கே வந்து குப்பை கிடையாது, கொசு கிடையாது, சாக்கடை கிடையாது, வியாதிகள் கிடையாது, குடிநீர் பாதுகாப்பான குடிநீர் கிட்டத்தட்ட நிறைவேற்றிருக்கோம். இதில் குறிப்பாக நாங்கள் வந்து ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை கிரியப்பாசல் ஒரு பெண் சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு வந்து வீட்டுக்கு எங்கள் தெருவுக்கு வந்து ஒரு பாதாள சாக்கடை போகணும்னு கேட்டாங்க. குடிசை பகுதி அரசாங்கம் கேட்டால் அது குடிசை பகுதி, அது வந்து ஒரு அப்ரூவ்டு லே அவுட் இல்லை, அப்ரூவ் முடியாதுனாங்க. அப்புறம் நாங்கள் வந்து எவ்வளோ வார்த்தைங்க கேட்டோம். அந்த பெண்ணை கேட்டேன், ஏமா நீ வந்து பார்த்து, ஏமா நீ வீட்டில் பாதாள சாக்கடை கேட்குறேன், ஐயா நாங்கள் புது கழிப்பிடத்தை தான் குளிக்கிறோம், எங்களுடைய பாவாடையை எடுத்து மேலே கட்டி கட்டி நான் குளிக்கிறோம், குளிக்கும்போது குளிச்சோன்னு பேர் தர எங்கள் உடலை முழுமையாக தூய்மைப்படுத்த முடியல, எங்களுக்குன்னு ஒரு ஒதுக்குதம் கிடையாது குளிக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு பொறி தட்டுச்சு. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், நல்ல நண்பர்கள்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு பைப்பு சாண்டு சிமெண்ட்லாம் கொடுத்தாங்க. அந்த மக்கள் உழைப்பை கொடுத்தாங்க, உழைப்பு கொடுத்து அவங்க பாதார சக்கரை அமைச்சு கொடுத்தாங்க. குடிசை பகுதியில் ஒரு 36 குடிசை பகுதியில் 0 பட்ஜெட் சொல்லுங்க, 0 காஸ்ட் இதை பண்ணிட்டோம். இதனால் என்ன ஆயிருக்கு கேட்டால், அவங்கெல்லாம் பாதார சக்கரை கிடச்சிருக்கு. மகிழ்ச்சி என்னன்னா, கண்ணகியா மாதவியா யார் கற்பில் இதெல்லாம் பேச வேணாம், இன்றைக்க சகோதரிகள் மகள்கள் இவங்க வந்து இவன் மானம் போகாத பாதுகாக்கணும். ஆகவே தான் இதை நாங்கள் செஞ்சுட்டு வரோன்றத நான் மகிழ்ச்சியில் தெரிவிக்கிறேன். அதில் அந்த இந்த வசதி இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் வந்து இதை கேட்குற மக்கள்லாம் எனக்கு தர வேண்டிய ஒரே கூலி இருக்குது. என்ன கூலினா, அவங்களோட பகுதியை தூய்மையாக பொசுமையாக மாற்றணும். நீங்கள் அதை பண்ணிங்கன்னா மரணம் வந்துடுறேன், போயிட்டு வந்துடுறேன், ஊருக்கு வந்துடுறேன். ஆனால் இங்கே செய்துட்டு இப்போ இருக்கிற நிலவரத்தை எடுத்துக்கிட்டு எப்படி எல்லா திட்டங்களும் நான் கொடுக்கல எப்படி பண்ணுறது, தேவையெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஆர்வம் உழைப்பு. நம்ம வந்து வாலண்டியர் போகணும், அவ்வளோதான் செய்யணும். அது தொடர்ந்து இன்னொரு விஷயம் எங்கள் வாழ்க்கையில் உழுக்கிய விஷயம் என்னென்னா, ஒரு மாதிரி குடிசை பகுதியில் போயிருந்தேன். அது வந்து குடிசை பகுதியில் நான் சொன்னதுனா தலித் மக்கள், ஒரு பெண் சொன்னாங்க, அண்ணன் நிர்மலர்களே கழிப்பிடம் தாருங்கள் அப்படின்னாங்க. இதில் வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு ஆச்சரியம்னா, சென்னையிலலாம் வந்து தமிழ் அழகாக ஊராக பேச மாட்டாங்க,
கக்கூசுமாங்க. கழிப்பிடம் சொன்னோடனே, அம்மா நீ யாரு, நீ இது புரியாத தமிழில் பேசுறீ அப்படின்னு. நான் வந்து நான் மதுரையில் பிறந்தவள், திருச்சியில் வளர்ந்தவள், சென்னையில் விழுந்தவள் அப்படின்னாங்க. சென்னைனா அவ்வளோதான். நான் கேட்டேன், ஏமா அவனை கழிப்பிடம் தேவை. அண்ணன் நிர்மல் அவர்களே, ஆதவன் விழித்து கொள்ளும் முன்னால் நான் விழித்து கொள்ள வேண்டும். கேட்டவுடனே, ஐயம்மா அப்படி சொல்றேன், அண்ணன் நிர்மல் அவர்களே, நான் கிடந்த இடத்த காலைக்கடன் முடிக்கிறோம். சூரியன் உதித்து விட்டால் ஆண்டிலிருந்து வழியாக வருவார்கள். சில ஆள்கள் அந்த வழியாக வருவார்கள். சாதாரண வேண்டுமென்றே அந்த வழியாக வருவார்கள். நாங்கள் எழுந்து உட்கார்ந்து எழுந்து உட்கார்ந்து எழுந்து உட்கார்ந்து காலைக்கடனை முடிப்போம்னு சொன்னபோது, ஒரு ஆங்கில இருந்து இடையே எதுவும் மாதிரி இருந்தது. அப்புறம் பாவிகளை சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டுகளாகி பெண்ணுக்கு தனிமை என்ற சுதந்திரம் கொடுங்கன்னு சொல்லி தான் நாங்கள் நிறைய கழிப்பிடங்கள் கட்டினோம். எங்கள் சகோதரர்கள்லாம் சேர்ந்து செய்கிறாங்க. தேவதானம் என்ற ஒதுக்கப்பட்ட மக்கள் வாழும் திருச்சியில் ஒரு அற்புத கழிப்பிடம், மெக்ஸ்மரா விஜயானந்த், பேலியப்பன், எம்எஸ் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த கழிப்பிடம் ரொம்ப அற்புத கழிப்பிடம். அந்த கழிப்பிடத்தை பார்த்தீங்கன்னா, அதில் வர காற்று கழிவு வந்து அப்படியே ட்ராப் ஆகி கேன்டீன் போயிடுது. கேன்டீனில் விளக்கு எறிகிறதுனால தான், உணவு தயாரிக்கிறதுனால தான், அந்த கழிவு நீர்லாம் பாக்டீரியா ட்ரீட் பண்ணி தோட்டத்துக்கு போகுது. தோட்டத்தை காய்கறிலாம் பயிரிடுறாங்க. அது எருதுனா அந்த இந்திய கழிவை மண்புழு உரமாக்கி அதிகம் தோட்டத்துக்கு அப்புறம் தோட்டத்தை காய்கறிகள்லாம் வைக்கிறார். காய்கறிலாம் அறுவடை பண்ணி கேன்டீனில் போகிறாங்க. கேன்டீனில் உணவு சமைக்கிறாங்க. அந்த உணவை சாப்பிட்றாங்க. அதாவது நல்ல விஷயம். இது இந்த இதை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணார், நீங்கள் 30 நாள் போனால் நாங்கள் 10 ரூபா தரேன் அப்படின்ட்டேன். ஏன்னா 10 ரூபா ஒர்க்கு இருக்குது. அதுக்கு என்ன கழிவு கழிவல்ல, கழிவாக கூப்பிடும் வரை. வேஸ்ட் இஸ் நாட் வேஸ்ட் அண்ட் இட்ஸ் வேஸ்ட்டு. இட் இஸ் நாட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வெல்த் மேனேஜ்மெண்ட். அதில் 3 கழிவு, காற்று கழிவு, திரவக்கழிவு, நிலக்கழிவுலாம் செல்வம் மாறி இருக்குது. அந்த இடம் ஒரு அழகாக இருக்குது. அவங்க வந்து நாகரீக மனிதர்களை விட நாகரீகமாக இருக்காங்கிறத மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். ஜாய்லெட்னு உருவாகும் ஒரு சேப்பு. ஜாய்லெட்னா என்னென்னா, அங்கே 2000 பேர் இருக்காங்க. இருக்குது 5 கழிப்பிடம் தான். நாங்கள் என்ன பண்ணுவோம், வெளியே வந்து ஏன்னா எல்லோரும் தருணத்துக்கு காத்துட்ருக்கோம். அது ஒரு இந்து பேப்பர் வச்சோம், எக்ஸ்போர்ட் தமிழ் தமிழ் பேப்பர் வச்சோம், கேரம் போர்டு, செஸ்ஸு, மியூசிக்கு, லைப்ரரி புக்ஸ்லாம் வச்சோம். ஏன்னா அவங்க வந்து ஒரு மனதை, ஒரு கவனத்தை ஒரு போக செலுத்த இதை பண்ணோம். அந்த குழந்தைக்கு டாய்லெட்னு பண்ணோம். டாய்லெட்னா TOYLET அப்படின்னா, அந்த குழந்தைங்க வந்து ரோட்டில் போகிறாங்க இல்லையா, உடனே எல்லாம் அதாவது பட்டம் சொல்லுவாங்க. அந்த கைப்படத்தை டாய்லெட்னா TOYLET ஆர்டர் குதிர வாத்துலாம் வச்சோம். அது பொம்மையெல்லாம் இருக்க ஷெல்ஃப் வச்சோம். நான் சொல்ல வர செய்திகள்லாம் அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய எறும்பு வெப்பி சுறுசுறுப்பாக வெப்பி சுறுசுறுப்பாக ஏங்கனா போகிறோம். இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொண்டாடலாம். அடுத்த திட்டம் நான் நிறைவேற்றிய திட்டம் என்னன்னா, தமிழ் முதலாளியும் நடத்துகிறோம். அந்த தமிழ் முதலாளி யாருக்கு முன்னிலை அளிக்கிறோம்னா, பழைய தலித் சமுதாயத்தை எல்லாரும் அளிக்கிறோம். இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேர் மேலே நான் முதலில் ஆகிட்டாங்க. இவங்கெல்லாம் குடிசை பகுதியாக இருந்தாங்க. அந்த குடிசை பகுதி வந்து உதாரணம் வெங்கடாபுரன்ற குடிசை பகுதி. அந்த பகுதிக்கு வந்து ரொம்ப அழகாக்கிறாங்க. அங்கே இருக்கிற 80% வந்து பழைய சமுதாயம் சார்ந்தவர்கள். சென்னை அழகாகிட்டாங்க. அந்த அமெரிக்கரான தூதர் வந்தார், அமைச்சர் பெருமக்கள் வந்தாங்க, காவல்துறை உயிர் அதிகாரி வந்தார், நடிகர்கள் நடிகைகள் எல்லாரும் வந்தாங்க. அந்த பாட்டு வந்தாங்க. அதுக்காக வெங்கடாபுரம் சகோதரர் சகோதரிகள் அங்கே வந்து டியூஷன் சென்டர், மெடிக்கல் சென்டர் எல்லாம் தொடங்கினாங்க. ஜிம்லாம் வச்சோம். இப்போ வந்து நான் அந்த அப்போ வந்து இப்போ வாழும் பகுதி அழகாக்கலான்னு சொன்னேன். அடுத்தது முதலாளி முதலாளி ஆக்கலான்ட்டு இல்லை. ரொம்ப நான் மகிழ்ச்சியாக செய்கிறேன்னா, பல பேர் இன்று எக்ஸ்ட்ரா தெரிந்த திடக்கழிவு மேலாண்மையில்
தொழிலதிபராக இருக்காங்க, கார் வச்சுருக்காங்க, சொந்த ஃப்ளாட் வாங்கிட்டாங்க. அதில் இந்த தொழிலையும் எல்லாரும் முன்னேறலாம், இப்படி திட்டங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் நிறைய திட்டங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து குறிப்பாக வந்து நான் சொன்னது போல் நாம் வாழ் காலத்தில் இப்போ வந்து குறிப்பாக ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கோம். பறையர்ன்ற பெயர் வந்து அகராதியிலிருந்து அகற்றணும். அப்படி இருக்கணும்னா பொருள் வந்து முன் தோன்றிய தமிழர் தமிழ்நாட்டில் பழம்பெரும் இசைக்கலைஞர்களும் பொருள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஏனென்றால் இன்று அமெரிக்க நாட்டில் கூட டொனால்ட் ட்ரம்ப் வந்து எதிர்கட்சிகள்லாம் சர்வதேச பறையன் அப்படின்னா, அதே போன்று புட்டினை வந்து இங்கிலாந்து வந்து பறையன்றான். இந்த வார்த்தையை சர்வசாதாரணமாக பயன்படுத்துறாங்க. அந்த பேச்சு வரும்போது அதுனா பறையன் ஒன்று கேட்குறாங்க. பறையன் வந்து தமிழ்நாட்டில் ஒரு திண்டத்தாங்க அன்டச்சபிள் காஸ்ட் அப்படின்றாங்க. பிஷில் ஒரு ஒன்றரை பக்கம் பொருள் இருக்குது, அது வன்மையாக கண்டிக்கிறேன். காரணம்னா பறையர் என்று சொல்வது எப்படி வந்து ஒரு சட்டத்தை மீறிய செயலோ அதுவே உண்மை என்றால், அது அகராதியில் தவறான பொருள் கொடுத்தா அந்த அகராதி மேலே வழக்கு தொடரும். அதனால் செஞ்சுருக்கோம். அந்த வார்த்தை அந்த கரை போக்கப்படும் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். இப்போ நம்ம தலைப்பு என்னன்னா உயரும் பறையர். எல்லாம் உயரலாம். இப்போ நான் வந்து ஒரு மூணு டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். மூணு டெக்னிக்ஸை மட்டும் திசை கடைப்பிடிங்க. இது வந்து மொத்தம் கிட்ட வந்து ஒரு 350 டெக்னிக்ஸ் இருக்குது. நீங்கள் மூணே மூணு டெக்னிக் சொல்லி வரேன். இந்த தேசிய எல்லாம் பாருங்கள். ஆனால் நீங்கள் என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தான். ஒரு லைன் பாடி பாடி காட்டுறேன். எச்சிலே நீலே எரியும் தோற்றுக்கு பிச்சைக்காரன் சண்டை ரோட்டிலே, பிச்சைக்காரன் சண்டை ரோட்டிலே, இழைத்தவன் வருத்தவன் இன சண்டை பண சண்டை எத்தனையோ இந்த நாட்டிலே. பட்சி ஜாதி நீங்க இந்த பகுத்தறிவாளர பார்க்காதீங்க, பக்கமாயிருங்க பகுத்துண்டு வாழுங்க, பழக்கத்தை மாத்தாதீங்க. எங்க பாடுங்க, நீங்களே பாடுறீங்க. காக்காக காக்காவை நம்ம கண்டம் பண்ணணும். ஆனால் காக்கா ஒன்றுதான் மகிழ்ச்சி நான் துக்கம் நான் ஒன்றாக கூடும் ஒரே உயிரினது. அதை பார்த்து நம்ம கற்றுப்போம். நீங்கள் தேசியது தேதியில் பரப்பு ஒரு மெழுகத்தை வச்சு 100 மெழுகு கேட்கலாம். சமத்து இப்படி உயர்த்துங்க, நான் தயாராக இருக்கேன். 20 சேமிச்சிக்கமா எல்லாம் உயருங்க. உயர்வதற்கு செய்ய வேண்டிய டெக்னிக்ஸை நான் சொல்ல போகிறேன். டெக்னிக்ஸை கடைப்பிடிங்க. நீங்கள் மறந்துடாத இமீட்டாக செய்ய வேண்டியதுனால செய்தியில் பரப்புறதுக்கு ஊரில் முன் தோன்றிய தமிழர் ஒரு சாப்டராக முன் தோன்றிய தமிழர் ஒரு சாப்டராக இருந்தீங்க. நாங்கள் வந்து படங்களை போட்டு காட்டுங்க. நான் கொடுக்க போகிற 7 வகுப்பு பயிற்சியை பகிர்ந்து கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். அனிதா மரணம் போது அழுதும் நடக்கலாம் சொல்ல ஆசைப்படுறேன். தயவுசெய்து குழந்தைகள்லாம் நல்லா வளரணும்ன்ற சொல்லி இந்த குழந்தைங்க டெக்னிக்ஸ் கற்றுக் கொடுக்குறேன். முதல் டெக்னிக் என்னன்னா நம்ம சொல்லும் வார்த்தைகள், நம்ம சொல்லும் வார்த்தைகளுக்கு வந்து பவர் உண்டு. இது மூட நம்பிக்கைலாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் சொல்லும்போது ஒரு ஆள் மருந்து கேட்குது, உடம்புல இருக்க 1000 கோடி சேல்ஸ் கேட்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அதெல்லாம் கேட்குது. இப்போ வந்து செல் தான் நீங்கள் நினைக்கலாம். ஒரு செகண்டில் எவ்வளோ செல் வந்து இறக்குது, புது செல் உருவாகுது. ஆனால் ஒரு செல் எடுத்து குளோனிங் பண்ணலாம். குளோனிங்கில் பல மிருகங்களை பண்ணிட்டேன், மனிதனையும் பூச்சிகள் நடக்குது. அது பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து நான் தாத்தப்பட்டவன் நான் தாத்தப்பட்டவன்னு சொன்னால் அதுதான் உடம்புக்கு 1000 கோடி சேல்ஸ் கேட்குது, வாழ் மனது கேட்குது. அதையும் ஒரு கட்டி போடுது, உயர விடாது தடுக்குது. அதனால் தயவுசெய்து நான் சொல்லுங்கள், இப்போ சொல்ல போய் ஞாபகத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலும் நான் முன்னேறுகிறேன். சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலும் நான் முன்னேறுகிறேன். தூக்கத்துக்கு எழுதுறதுக்கு முன்னாடி கண் மூடிய நிலையில திசை சொல்லுங்க. கண் மூடிய நிலையில ஏன்னா லோயர் ஆல்ஃபான்னு பேர். இது பேர் என்னன்னா பெரிய மேஜிக்கல்னு கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள்லாம் காரணம்னா அந்த ஆழ் மனதை பயன்படுத்துறேன். இந்த ஆழ் மனதை எப்போ விழித்து கொண்டிருக்கோம்னா நீங்கள் தூக்கத்துக்கு எழுதுக்கிறனாலுமே அது விழிப்புணர்வு இருக்கும். தூங்குறும்போது புதுசாக வச்சுட்டு இருக்கும். அப்போ தான் அந்த வாழ்மனுக்கு இன்னும் விழிச்சுக்கொள்ளும். விழிக்கிற நேரத்தில் வந்து அதில் விதையை போடுது. அதில் விதையை போட்டால் அது விதை மரமாக வளரும். ஆல்ஃபா லெவர் போயிருக்கு. இந்த ஆல்ஃபா வந்து அதாவது ஆழ்மனுக்கு ஒரு கதவு இருக்குது. அந்த கதவு எப்போ திறந்துருக்குன்னா ராயத்தில் திறந்துருக்கு. தூக்கத்தை விழிக்கிறப்போ கொஞ்சமாக மூடுது. அது மூடுற நேரத்துக்குள்ள நான் வாழ்க்கையிலே உயர்கிறேன். இங்கிலீஷ்னா எவ்ரிடே, இன் எவ்ரி வே ஐ ஆம் பிகமிங் பெட்டர் அண்ட் பெட்டர். ஒவ்வொரு நாளும் ஒரு வகையில் நான் முன்னேறுகிறேன்னு சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. அதே போல் குழந்தைங்கள்லாம் பள்ளி படிக்கிறாங்கன்னா அவங்க சொல்ல சொல்லுங்க. காலையில் காலையில் வந்து லோயர் ஆல்ஃபா லெவல், லோயர் ஆல்ஃபா லெவலில் ஐ ஆம் ஃபஸ்ட் இன் மை கிளாஸ் நான் தான் முதல் மாணவன். பொதுப்பில் சொல்ல சொல்லுங்க. அது சொல்ல சொல்லுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. இது வந்து மனதில் பதிய பதிய ஃபஸ்ட்டு வருவாங்க, ஷுவராக வருவாங்க. அது காலையில் சொல்லணும், அதை ஞாபகம் வச்சுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டெக்னிக் வந்து விஷுவல் ஆடிட்டரி கைனஸ்தெட்டிக்.
விஷுவலாக கண்கள் அப்படின்ற காது கைங்க உடலில் உணர்வு என்ன பண்ணுங்க கற்பனை பண்ணுறேன். கற்பனை பண்ணோன்னா நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரினா கண்ணால் பாருங்கள், அது வயசாக வணக்கம் பண்ணுறேன் காதால் கேளுங்க, உடலால் கம்பீரமாக நடக்கு. ஞாபகம் வச்சுங்க விஷுவல் ஆடிட்டரி கைனஸ்தெட்டிக் விஏகே, இது வந்து அந்த காலையில் ஆல்ஃபா லெவல்லே வாழ்க்கையில் லட்சியமோ அந்த லட்சியத்தை அடையிற மாதிரி கண்ணால் காணணும், காதால் கேட்கணும், உடலால் உணரணும். இதை வந்து செய்யுங்க. சொல்லணும் ஐ வில் சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த ஆள் மனதுக்கு வந்து ஃபியூச்சர் ட்ரெண்ட் சரியா ரெண்டு பேரும் பாக்ஸிங் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறார் வந்து ஐ வில் வின், ஐ வில் வின்றார், ஐ ஆம் வின்னிங்கிறார். யார் ஜெயிக்கிறார், ஐ ஆம் வின்னிங் தான் ஜெயிக்கிறார். தொடர்ந்து எழுதாது, தொடர்ந்து எழுதாது மறுதாதீங்க, எது நினைச்சாலும் மனசில் நினைங்க, அது வந்து உடம்புல இருக்க என்டையர் சிஸ்டத்துக்கு போயிடும். ரெண்டாவது இது வந்து டிவி ஸ்க்ரீன் இருக்குது, சினிமா ஸ்க்ரீன் இருக்குது, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் மாதிரி மைண்டில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஸ்க்ரீனில் ஆழ்மனது நெருக்கமானது. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வருங்காலத்தில் கலெக்டர்னா கலெக்டராக அந்த மனத்திறன் நீங்கள் பார்க்கணும். ஒரு கலெக்டர் இருப்பார், ஒரு காரில் வருவார், மேலே ஒரு சூழ்நிலை வளர்க்குறதுக்கும் ஒரு ட்யூன் திறப்பார் கதவை, எல்லாரும் வந்து அவர் ஒரு யூனிஃபார்ம் போட்டிருப்பார், தலைப்பெல்லாம் போட்டிருப்பார், இவங்க எல்லாரையும் திறப்பாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் போகும்போது எல்லாம் அதை பார்த்து வணக்கம் சொல்லுவாங்க, கம்பீரமாக நடப்பார். அதாவது கண்ணால் பார்க்கணும், வணக்கம் சொல்ல காதால் கேட்கணும், அது உடலாக உணரணும், கம்பீரமாக உணரணும். இது ரெண்டு டெக்னிக் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து பெரிய அளவு விரிவாக டெக்னிக் சொல்லி கொடுக்க போகிறேன். ஒன்று வந்து பெட் அஃபர்மேஷன், படுக்கை உறுதிமொழி. படுக்கையிலேயே என்ன சொல்ல போகிறீங்க, நீங்கள் என்ன வாழ்க்கையில் நடைபெறீங்க, தொடர்ந்து இருக்காது தான் சொல்லணும், ஞாபகம் வச்சுருங்க. ரெண்டாவது கண்ணால் பார்க்கணும் இந்த வருங்கால காட்சியை, காதால் கேட்கணும், உடலால் உணரணும். இது செய்வீங்களா, டெஸ்ட் பண்ணுங்க. இது நான் முடிக்கிறேன், முடிக்கிற போது ஏதோ சான்றோடு தான் சொல்ல வர ஆசைப்படுறேன். உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் திரைப்படத்தில் அற்புதமான மனிதர்கள் யாருன்னா, ஒருத்தர் வந்து புரட்சி தலைவர், இன்னொருத்தர் வந்து நடிகர் திலகம். ரெண்டு பேரும் குடும்பத்துக்கு நெருக்கமானவர்கள், ரெண்டு பேரும் வீட்டு வந்திருக்காங்க. அதில் வந்து ரெண்டு பேருமே சிஎம் ஆகணும் ஆசைப்பட்டாங்க. நடிகர் தலைவர் சிவாஜி மாதிரி ஒரு நடிகர் உலகத்திலிருந்து ஒரு வரக்கலை எனக்கு பொறுப்பும் போகிறதில்லை. பல பேரை பாதிப்பு உண்டாக்கி ஒரு அவரும் நடிகர், அந்த நடிப்புன்றது ஒரு ஒரு செல்லையும் நீங்கள் பார்க்கலாம் உலகத்தில். அதனால இன்டர்வியூ போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து ஊரெல்லாம் போட்டிருக்கேன். ஆனால் எம்ஜிஆர் வந்து ஒரு அரசியல் தொழில்நுட்ப உடையவர், சிவாஜியார் சிஎம் ஆகும், எம்ஜிஆர் சிஎம் ஆகும். நான் இப்போ சொல்லும்போது சிவாஜி குறைச்சி சொல்லல, சிவாஜியுடைய நடிப்பு காரணமாக தான் இந்த இடர்பாடு வந்து. என்னன்னா சொன்ன சொன்னேன், சொல்ற வார்த்தைகள்லாம் நம்ம உடம்புலையும் ஆண் மனதிலையும் உடல் இருக்க பலாயிரம் கோடி செல்ஸ்ல பதியுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஒரு பார்த்தீங்கன்னா இந்த நடிக்கிற போது பாத்திரமா மாறிடும் சிவாஜி எம்ஜிஆரும் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடு நதிகளும் எனக்காக பண்ணாரு சிவாஜி. என்ன பண்ணாரு, யாருக்காக இது, யாருக்காக பண்ணாரு புரிஞ்சு நினைக்கிறேன் பண்ணாரு. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சிவாஜி பண்ணாரு. பிறந்தாய் மகனே பிறந்தாயோ பண்ணாரு, இவரும் பண்ணாரு. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பெய்யும் பாண்டார் எங்கே நிம்மதி. அதாவது சிவாஜி வாழ்க்கையில் சிறப்பு அடைஞ்சாரு, ஆனா வாழ்க்கையில சிவாஜி வந்து பச்சை தமிழர் கட்டாயம் பொதுவாகலாம். ஆனா அவர் தன் நடிகர் என்பதா என்ன ஆச்சுன்னா, நடிக்கும் போது செல்லம் போகிற ஆயிடுச்சு. அதான் விஷயம், அதாவது நாமும் ராசிலா ராஜா பாட்டாரு டி எம் எஸ் அப்போ பாட வாழ்க்கை இருந்தாரு. இவர் வந்து மாடி வீட்டு ஏழை பாட நட்சத்திர பாபு மாடி ஒரு மினிஸ்டர் மாதிரி கட்டினா அந்த வீட்டில் குடியே போகல. எதுவுமே மூட நம்பிக்கை இல்லை, நம்ம வச்சுக்கேன் மூட நம்பிக்கை நான் எதுவுமே நம்ப மாட்டேன். அதெல்லாம் மைண்ட் இஸ் சயின்ஸ், அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, அதெல்லாம் பேச நிறைய பேசலாம், பொருளாக பேசணும் தான். ஆனால் செய்திகள் தொடர்ந்து வரும். இது வெளியீடு நம்பர் டூ, ஏழாம் அறிவில் ஒரு முதல் சாப்டர். இப்போ ஏழாம் அறிவு இதெல்லாம் வளரணும்னா முதல் தேவை என்னன்னா, சுற்றுச்சூழல் தூய்மையா பசுமையா பாதுகாப்பா இருக்கணும். அது வேண்டிய அறிவுரைகளா நீங்க வந்து முதல் முன்னோடிய தமிழர் அப்படின்ற சாப்டர் இதை பார்க்கும் அனைவரும் தயவுசெய்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய தொலைபேசி எண்கள் காட்டப்படும் 9848004900. அந்த தொலைபேசியில வந்து நீங்க மெசேஜ் அனுப்புங்க. ஊர்ல வந்து முன்னோடிய தமிழர் அப்படின்ற சாப்டர் போடுங்க. முதல் தமிழர் போடலாம், முன்னோடிய தமிழர்னா ஒரு பவர்ஃபுல் வேர்ட், ஏன்னா தமிழனே
நம்ம பெருமையா சொல்லணும், முன் தோன்றிய தமிழர்கள் பெருமையா சொல்லணும். அந்த முன் தோன்றிய தமிழர் ஒரு சாப்டர் தொடங்கிட்டு அந்த சாப்டர் மூலம் சொல்ற செய்திகள் வரிசையா ஏழாம் அறிவு எல்லா டெக்னிக் கற்றுக் கொடுப்பேன். சமுதாயத்தை மற்ற சமூகங்களுக்கு இணையாக படி மேல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆர்வம் இருக்கு. அந்த ஒத்துழைப்பு நீங்க தரணும், கொடுத்தா செய்வோம். எதிர்காலம் உரிமையா இருக்க வாழ்த்துகிறேன். எல்லாருமே உங்களுக்கு ஒருத்தர் போட்டோம்னா போகணும், டேய் உங்களால் முடியாதுடா செய்யாதுடா அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்கரேஜ் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். நாலு காரகம் வந்து ஞாபகம் வச்சுருக்கு, நாலு காரகம் எழுதி வச்சுக்கோங்க. தளராத மனம் வரும், தளராத மனம், பற்றாத சிந்தனை, தற்கால சிந்தனை வரும், தெரியாத ஆர்வம் வரும், அயராத உழைப்பு வரும். இப்படி நாலு இருந்ததுன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். தளராத மனம், தெரியாத ஆர்வம், பற்றாத சிந்தனை, அயராத உழைப்பு, நாலு யாராவது ஒண்ணு குறைஞ்சா கூட ஒரு பழைய சமுதாய இளைஞருக்கு மற்ற சமுதாய மற்ற இளைஞர்கள் நாலு ஒண்ணு கொடுக்கணும். பாராட்டுங்க, உயர்த்துங்க, ஒரு உயர்த்துங்க, ஒருவர் கீழே தள்ளாதீங்க, உயர்த்துங்க, சட்டா போடாதீங்க. அதே போல தான் மற்ற சமூகத்துல வன்னிய சமுதாயம் எடுத்துக்கிட்டா பாவம் அவங்களும் சேர்த்து உழல்றாங்க. ஜாதி வேணும் பாக்காதீங்க, அவர்களுக்கும் நடங்கோடு சேர்த்து நடங்கோத்து வாங்க. பெண்கள் அங்கேயர் அல்ல, நல்லா ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான் சேர்ந்து வாழ்ந்து கிராமத்திலே ஒற்றுமையா இருக்கு. எங்க திருமல் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும்னா ஊர்ல வந்து ஜாதி மேல யாரா ஜாதி மேல கடைபிடிச்சா நீங்க கடைபிடிக்காது கடைபிடிக்காதீங்க. நான் சொன்ன ஞாபகம் வச்சுக்கீங்க. அதெல்லாம் இங்கே வந்து நான் பேசுறது என்னுடைய செடி வளர்க்குறேன், செடியே என் பேச்சு. அது மட்டும் இல்லை, பத்து மதங்களையும் பத்து உதவி சர்ச்சு இருக்கு, மாஸ்க் இருக்கு, உலகத்திலே ஒரே இடம் தான். அத்தனை கோயில் இருக்கு. இங்க வந்து நவம்பர் 13ஆம் தேதி எல்லா மத தலைவருக்கு பிஷப் இருக்கு, பிஷப் வந்தாங்க, காசி வந்தாரு, நல்லா புத்த குரு எல்லாம் வந்தாங்க. 60 குழந்தைகள் பல மதத்து குழந்தைகள் ஒரே இடத்துல பிரார்த்தனை பண்ணி நல்லா ஒண்ணுதான் சொல்லிட்டு போயிட்டாங்க. நல்லா என் வாழ்க்கையில இவ்வளவு அற்புத செய்திகள் நான் சொல்லியிருக்கேன். சும்மா ஈட்டு சொல்றேன் இலங்கை செய்து மறுபடத்த பறப்புங்க, நேரம் போயிட்டு காலம் காத்துட்டு இருக்கு. எக்ஸாம் முதல் சான்ஸ் ஃபஸ்ட்டு வருவீங்க, பார்க்குறேன். செய்தி நல்ல அளவுல தம்பி ராஜசேகர் தம்பி மகன் ஸ்தானத்துல இருக்காரு. அவரு கூட அவரும் தீபக் பாலாஜி ரெண்டு பேரும் ஒத்துழைச்சிருக்காங்க. பாராட்டி வாழ்க்கை வணங்கி உயரும் பரையற முடிவு செய்ய வாழ்க வளமுடன் நலமுடன் மகிழ்ச்சியுடன் சிறப்புடன் சிறப்புடன் வாழ்க்கை வாழ்கிறேன்.